நமக்கு டைம் இருந்தா நம்ம போட்டிங் கூட ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணிக்கலாம். உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ரோடு தான், சம்ம ரோடு. இது சென்னை எக்ஸ்பிரஸ்ல அந்த ரோட்ல தான் எடுத்தது. நாம இப்போ எங்க இருக்கோம்னா டாப் ஸ்டேஷன்ல, மூணாரோட டாப் ஸ்டேஷன்ல. மூணார்ல டாப் ஸ்டேஷன் ஆக்சுவலி அங்க இருந்து பார்த்து பார்த்து தான் மேல டாப் ஸ்டேஷன்ல எல்லாரும் வரும். நாங்க என்ன ரிட்டர்ன், நாம வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே டாப் ஸ்டேஷன் வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தா எப்படி இங்க இருந்து கீழ போகதுக்கே மனசு வரலையே. அப்ப இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கீழ போய் ரெண்டு டேம் இருக்கு, அந்த டேம் விசிட் பண்ணி அப்படியே கீழ போவோம். வர வழியில ரோடு செமையா இருந்துச்சு. நான் இங்க ட்ரோன் வச்சு எடுத்துக்கலாம். செம காத்து எனக்கு தெரியுது. ட்ரோனை எனக்கு அவ்வளோ யூஸ் பண்ண தெரியாது. நமக்கு டைம் இருந்தா நம்ம போட்டிங் கூட ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணிக்கலாம். உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். போட்டிங் உண்டு, ஒரு கார்டன் உண்டு. ஆ, ரோஸ் கார்டன். மூணார்ல பாக்கும்போது கொஞ்சம் ஹாட்டா இருந்துச்சு. இங்க நல்லா சில்லுன்னு இருக்கு. இப்போ கூட லைக் அந்த இப்போ மணி 4, வெயில் இருக்கு ஆனா சில்லுன்னு காத்தும் இருக்கு. டோட்டலாவே நல்ல காத்து இருக்கு. அப்புறம் நம்ம நேத்து வந்து கொச்சின் ரோட்ல போயிருச்சு கொஞ்சம் விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு. அங்க வந்து சம ஹோட்டல். அங்கிருந்து மூணார் வரும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே, அப்ப ரொம்ப பேசிட்டு இருக்க வேண்டாம், பாருங்க ஒரு வாக்கிங் எல்லாம் போயிட்டு வரலாம். ஓகே, இது ஒரு டாப் பாயிண்ட். என்ன இது வந்து டாப் ஸ்டேஷன்? டாப் ஸ்டேஷன் இது வந்து லாஸ்ட் நம்ம நிக்கிற பாயிண்ட். இயற்கையிலே ஹை டாப்ல வந்து இதுதான் லாஸ்ட் மூணார்ல. ஏன்னா இங்க இருந்து பார்த்தாலுமே நமக்கு கொழுக்குமலை சன்ரைஸ் எல்லாம் போறாங்க காலையில. நிறைய பேர் சொன்னாங்க அங்க போகுது சன்ரைஸ் போறாங்க. அந்த அந்த இதுதான் அந்த தெரியுது பாருங்க. ஆப்போசிட் மலையில கொழுக்குமலை தெரியுது பாருங்க. அங்க இருந்துதான் மார்னிங் போயிட்டு நம்ம சன்ரைஸ் எல்லாம் பாக்குறோம். ஆமா, அந்த டீ பிளான்டேஷன், ஆமா, அந்த இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஜீப்ல மேல இருந்து கூட்டு வர்றதுதான் அந்த வியூ. ஒரு சில வீடியோ பார்த்தேன் தெரியுது. ஃபுல்லாவே வந்து இதுல உள்ளவே வந்துடும், ரோடு வந்துடும். நான் இங்க பார்க்கும் போது எல்லாம் மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இன்னும் கிரீனா தெரியும், இன்னும் கிரீனா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த எஸ்டேட்ல ஹையஸ்ட் பாயிண்ட் இதுதான். இங்கிலிருந்து தான் ஜிப் லைன் வச்சு அவங்கள எல்லாம் அமுச்சிடுவாங்க. அப்ப நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது வந்து இங்க என்ன நேர கீழே கீழே போய் ஃபர்ஸ்ட் அந்த டேம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகும்போது நம்ம பார்க்க போறது வந்து குண்டலூர் டேம். குண்டலூர் டேம் ஏனா எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ரோடு தான், செம ரோடு. அந்த ரோட்ல தான் சென்னை எக்ஸ்பிரஸ்ல அந்த ரோட்ல தான் எடுத்தது. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம ரஜினி சாரு சாங். புதுக்கவிதை என்ன சாங்? தீபம் ஒன்றை ஏற்றினாலே அந்த சாங். தெரியுமா உங்களுக்கு பாடலுக்கு? பாடுங்க. காதலின் தீபம் ஒன்று
அண்ணன் காட்டி தரும். குண்டலை டேம்ல இருக்கும் இது, பிரிட்டிஷ் காரங்கள் கட்டின டைம்ல இருந்து ரொம்ப முன்னாடில இருந்து. இதுதான் டாப்ல இருக்கிற டேம், இதுக்கே கீழே மாட்டுப்பட்டி, மாட்டுப்பட்டி டேம், அதுக்கு கீழே எட்வர்ட்ஸ் டேம், அதுக்கு கீழே. இது குண்டலா டேம், அந்த டாப் ஸ்டேஷனுக்கு அப்புறம் இது செகண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட். இங்கே ரெக்கார்டிங் ஆகுதா நினைச்சேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல, வைரல் ஆயிடுச்சுல, அந்த ஹலோ ஹலோ தனி வீட்டிலே அவங்க கத்துனது, அதுக்கப்புறம் ஒரு லேடி தனி திருப்பி அந்த ஹலோ சொன்னது, இங்கே இப்படி சொன்னது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. எக்கோ பாயிண்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஆக்சுவலி நான் நினச்சேன் நான் தான் ரொம்ப கத்துவேன், என்னவே இதை கூட நல்லா கத்துகிட்டே இருந்தாங்க எல்லாருமே, சூப்பராக இருந்துச்சு. ஓகே போகலாம். இது மாட்டுப்பேட்டி டேம். இது ஆக்சுவலி மேலே குண்டலா டேம் காமிச்சோல்ல, அங்கே டோட்டல் 4 கிலோமீட்டர் ஏரியாவில் தண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க, அதுக்கு அப்புறம் அங்கேலேருந்து எக்ஸ்ட்ரா தண்ணி கீழே விட்டுருவாங்க. அந்த தண்ணி தான் இங்கே மாட்டுப்பேட்டி டேமில் வந்து டோட்டல் 7 கிலோமீட்டர் ஏரியா வச்சு ஸ்டோர் ஆகும். இப்போ அதனாலதான் அதுக்கு அப்புறம் இந்த தடவை இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகல, இங்க சீசன் அப்புறம் ஸ்டார்ட் ஆகல, அதனால இது டேம் ஓபன் பண்ணல. இல்லனா இது அடுத்த மழை ஸ்டார்ட் ஆனதோ இந்த டேம் ஓபன் பண்ணது இந்த வழியா திருப்பி தண்ணி வரும், தண்ணி வரும். அது வந்து எட்வர்ட் நம்ம அங்க பார்த்த டேம் போகும், எட்வர்ட் டேம் அங்க போகும். இது தான் போட்டோ பாயிண்ட். கரெக்ட்டா சன்செட் டைம்ல நம்ம வந்துட்டோம், சோ அதனால வியூ மீன்ஸ் நார்மல் வீடு கூட இன்னும் பெட்டரா இருக்கு. என்னடா நீ கேமல் இருக்க மாதிரி இருக்கு, ஒட்டகத்தில் இருக்க மாதிரி இருக்கு, அப்படிதான் ஃபீலிங் இருக்கு. பண்ணி நம்ம ரெண்டு டேம் கவர் பண்ணி இங்க ஈகோ பாயிண்ட்ல கத்தி கதறி அதுக்கப்புறம் இங்க வியூ பாயிண்ட்ல வந்து நிக்கிறோம். அண்ட் கரெக்டாக சன்செட் ஆயிடுச்சு, அண்ட் அதோட நான் கொஞ்சம் டயர்டும் ஆயிடுச்சு. அதனால இந்த வீடியோ இது வரைக்கும் தான், நம்ம இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோஸ் கூட உங்கள் கூட சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.